ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், பஜாஜ் ஃபைனலாக பல்சர் என்எஸ் 160க்கு 2023 அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த என்எஸ் 160 அண்ட் என்எஸ் 200 அப்படிங்கிற ரெண்டு மாடலோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பஜாஜ் பல்சர் ஷோரூம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இந்த பைக் எப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் அண்ட் எப்போ நம்ம இந்த பைக்கை வந்து புக் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பைக்லேயும் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இது ரெண்டு மட்டும்தான் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜில் ரொம்ப ஃபேமஸ் ஆன மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னா பல்சர் என்எஸ் மாடலாக நம்ம சொல்லலாம். இந்த பைக்கோட டிசைன், கம்ஃபர்டபுளான ரைடிங், எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்கு நிறைய ஃபேன் பேஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்ல 160 மாடலும் இருக்கு, 200 மாடலும் இருக்கு. பெரிய அளவுக்கு இந்த பைக்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்ல. ரெண்டு பைக்லயுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ரெண்டு சேனலுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பைக்லயுமே வந்து பெஸ்டான விஷயம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா எதுவும் கொடுக்கலங்க. அதாவது உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோ இல்ல டிகால்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸோ இல்ல ஒரு சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ 2023 மாடல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நியூ அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுக்க போறாங்க. இந்த என்எஸ் 160 பொறுத்த வரைக்கும் 1,27,000 எக்ஸ்போரூம் ப்ரைஸில் இந்தியாவில் இருக்குது. இந்த பைக்கில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. ரியரில் வந்து ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த என்எஸ் 160க்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ரெண்டு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்எஸ் 160க்கு கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸ் வந்து 7,000 ருபீஸ் வந்து டெஃபினட்டாக இதில் வந்து ஹைக் இருக்கலாம். மேபி உங்களுக்கு அதை வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 5,000 to 7,000 வந்து ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதிகமாக என்னெல்லாம் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிகால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண போறாங்க. அண்ட் 3D எம்பளம் வந்து இந்த பைக்கோட டேங்க்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலாக பண்ணி பார்த்தோம்னா இப்போ என்எஸ் 160யோட ஆன்ரோட் ப்ரைஸ் 1,50,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த பைக்கோட அப்டேட்டட் மாடல் இப்போ 2023 இருக்கும்போது இந்த பைக் டெஃபினட்டாக 1,55,000 58,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த என்எஸ் 160 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அபாச்சி ஆர்டிஆர் 164V ஒரு மிகப்பெரிய ரைவலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த பைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங், எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க என்எஸ் 160யும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான விஷயம்னு நான் சொல்கிறது டிசைன் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். என்எஸ் 160லையும் 200cc இருக்கிற மாதிரி இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் சேஃப்டி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் வரைக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட். பட் இது 5,000 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்களா, ப்ரைஸை இருக்கணுமா, இல்லாட்டி 7,000 அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்படி இருந்தாலும் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ஒரு அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பைக்கில் வந்து இன்னும் ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கில் 17 horsepower 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் பாராக இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு வெறும் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த 6-speed கியர் பாக்ஸாக அதிகப்படுத்தாங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா 42 km/L தான் மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீடும் வந்து 120க்கு மேலே இந்த பைக்கால் போக முடியும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் இப்போ வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஃப்ரண்டில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்க போகுது. ஸோ ஒரு பெஸ்ட்டான அப்டேட்டட் மாடல் தான் இந்தியாவில் என்எஸ் 160க்கும் வந்து கொடுக்க போகிறாங்க, என்எஸ் 200க்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மந்த் எண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கை இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.